வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, சூரிய ஒளியினால் நம்மளோட இயற்கையான நிறம் மாறுது இல்லையா, ஸோ அந்த மாறின நிறத்தை வந்து நம்ம எப்படி திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மோஸ்டாகவே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த வெயில் காலம் வந்துட்டாலே போதும், உண்மையாகவே கருப்பாக இருக்கவங்களுக்கு இருக்கிற கவலையை விட வெள்ளையாக இருந்துட்டு நம்ம கலர் வெயில்னால் போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுறவங்க தான் அதிகமாகவே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா வினிகர் அண்ட் வாட்டர். நீங்கள் வாட்டர் ஒரு டப்பில் எடுத்துக்கிட்டு வினிகர் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அஃபெக்டட் ஏரியாவை அதில் டிப் பண்ணிங்க அப்படின்னா கையோ இல்லை காலோ நீங்கள் அதில் டிப் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes நீங்கள் அதில் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே அந்த அப்பர் லேயர் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த அஃபெக்டட் ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதே போல் நீங்கள் அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் டெய்லி பண்ணலாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா பேக்கிங் சோடா அண்ட் வாட்டர். ஸோ இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும், உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். மூணாவது என்ன அப்படின்னா லெமன் அண்ட் ஹனி. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லாத்துக்குமே இங்கே நீங்கள் வெள்ளையாகிறதுக்கும் சரி, இல்லை வந்து உங்களோட கலரை வந்து நீங்கள் திரும்பி கொண்டு வரதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே பிரைட் ஆகிறதுக்கும் சரி, மோஸ்ட்டாக உங்களுக்கு ஹனி வந்து லெமனும் ரெண்டுமே வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னா குக்கும்பர் அண்ட் லெமன். குக்கும்பர் வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் வந்து லெமன் ஒரு 2 to 3 drops அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய பழைய கலர் வந்து உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா சேம் ஹனியோட பப்பாயா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பப்பாயா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க அப்படியே. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ.